श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु भिज्ञस्वराटे ते ते ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्त्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मथराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवत महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवत நான்காவது கிரந்தத்தில் மனுவனுடைய வம்சத்தை பற்றியும் மனுவனுடைய பெண்கள் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு சந்ததியினுடைய விருத்தி இவற்றை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் தக்ஷ பிரஜாபதி மனுவன் இந்த வம்சத்தில் வந்தவ சத்திய தக்ஷ பிரஜாபதிக்கு தக்ஷ பிரஜாபதி அவருடைய பெண்ணு சதீன்றவள் அவளை மகாதேவர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு கொடுத்தா. ஏதோ காலவசத்தினால அவ ரெண்டு பேருக்கும் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் போராத போயிடுச்சு. இதில் சத்தின்னு சொல்லக்கூடிய பார்வதி அவள் தட்ச பிரஜாபதியினுடைய பெண்ணு மகாதேவருடைய மனைவி தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ணா. அந்த விஷயத்தை தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப விதுரர் கேக்குறே, பவே சீலவதாம் சிரேஷ்டே தட்சோ துஹிதுருவத்சலஹா வித்வேஷ மகரோத் கஸ்மாத் அநாதிருத்யாத்மஜாம் சதிம் கஷ்டம் சராச்சர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம் ஆத்மா ராமம் கதம் துவேஷ்வி ஜெகதோ தெய்வதம் மகது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. தட்ச பிரஜாபதியோ தன்னுடைய பெண்ணிடத்துல சதியினிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்தார். அதனால அந்த பெண்ணினுடைய கணவன்ற முறையில மகாதேவன் சொல்லக்கூடிய சிவனிடத்துல அவரும் பிரீத்தியா தானே இருக்கணும். ஒண்ணு சரியில்லை, அவர் சிவபெருமான் முரடர், ஆகையால அவரிடத்துல ஏதோ கோபம் வருது, பெண்ணை ஏதான கஷ்டப்படுத்துறா துன்புறுத்துறா, அதனால மாப்பிள்ளையுண்ட மாமனாருக்கு கோபம் வருதோன்னு சொன்னோம்னாக்கா அந்த மாதிரி இல்லை. அஜாத சத்ரு ஆத்மாராமர் அவர் ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கிறவ, யாருமே அவருக்கு எதிரி கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கச்சே தட்ச பிரஜாபதிக்கும் சிவனுக்கும் மகாதேவனுக்கும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் போராது போயிடுத்து, இந்த துவேஷம் எதனால வந்ததுன்னு கேக்குற. இதுக்கு சமாதானம் சொல்றார் மைத்ரேயர், சொல்றே புறா விஸ்வசிஜான் சத்ரே சமயத்தா பரமருஷேகா ததா அமரகணாக சர்வே சானுகா முனையோர்ஜுனா. பெரிய ஒரு யாகம் நடக்கிறது. அந்த விஸ்வசிஜான் சத்திரத்துல வரத்து மகர்ஷிகள் எல்லாரும் வந்திருக்கான், தேவதைகள்லாம் வந்திருக்கான். இப்படி
ரொம்ப விஸ்வ சிரஷ்டாவா இருந்த மரீச்சாதிகள்லாம் அவள் தான் யாகம் பண்றா. அந்த யாகத்துல எல்லாரும் வந்திருக்கா. அப்ப தட்ச பிரஜாபதி அந்த யாகத்துல பிரவேசம், அவர் வரையறவர். அவரை பார்த்த உடனே சூரிய மாதிரி தேஜஸோட இருந்துட்டு இருக்கார், அக்னி மாதிரி ஜுவலிக்கிறார். அவருடைய தபஸ்னால தட்ச பிரஜாபதி இவ்வளவு பெரிய ஒரு தேஜஸோட நுழையிறார். அது நுழையிறத பார்த்த உடனேயே அங்க இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை ரிஷிகளும் அத்தனை தேவதைகளும் ஏந்து நின்று அவ ஆசனத்திலேந்து ஏந்து நின்று கை கூப்பி வணங்குறா. ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது சிவபெருமான், இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பிரம்மா. தட்ச பிரஜாபதி உள்ள போறேர். அங்க பிரம்மாவை பார்த்த உடனே தத்ர விரிஞ்சம் சர்வஞ்ச தத்பாசாட்சிப்த சேதசா சததஸ்பதிபிகி தட்சோ பகவான் சாது தத்கிருதா. இப்ப இந்த தட்ச பிரஜாபதி என்ன பண்ணாருனாக்க, பிரம்மாவை பார்த்துட்டு அவரை விழுந்து சேவிக்கிறார். ஏன்னா அவர் தான் இவருடைய அப்பாவா போயிட்டார், ஆகையால இவர் உற்பத்தி பண்ணவரான் அப்படின்னால அவரை விழுந்து சேவிக்கிறார். மாப்பிள்ள ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற சிவபெருமான் ஒண்ணுமே பண்ணாத அப்படியே உட்கார்ந்து இத பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து. பிராங் நிஷண்ணம் ரிடம் திருஷ்டுவான் நாம் ரிஷ்வத்ததனாதிருதா மூவாச்ச மாமம் சட்சுர்பியம் அபிவீட்சதன்னிவ. அந்த இடதுகண்ணால பார்த்துண்டு அந்த அப்படியே ஒரு குரூரமான வார்த்தைய வக்கரமான வார்த்தைய சொல்றாராம். ஏன்னா அவ்வளவு கோபம் வந்துடுத்து. இதுல எல்லாமே இந்த மரியாதை மரியாதைன்னு சொல்றாள, அதுல இருக்கிறது தான் அது மரியாதைன்றது. எத்தனை கிலோன்னு இப்போ இந்த காலத்துல எண்ண வேண்டி இருந்துட்டு இருக்கு. அங்க தட்ச பிரஜாபதியினுடைய கோபத்துக்கு காரணம் என்னன்றத பார்ப்போம். ஸ்ரூயதாம் பிரம்ம ரிஷயோ மே சகதேவா சகாக்னய சாதுனாம் ப்ரவதோ வ்ருத்வம் நாஜ்ஞானான் நஜமத்தராத் அயந்து லோகபாலானாம் யசோக்னோ நிரபுத்ரபா சத்திராச்சரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதா. சத்திராச்சரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதா. சத்துக்களாலே ஆச்சரித பந்தா அவர்களாலே பின்பற்றப்பட்ட ஒரு வழியானது இப்போ சிவனாலே மகாதேவனாலே அதை கடைபிடிக்காமல் திரஸ்காரம் பண்ணப்படுகிறது. என்னுடைய வார்த்தையை மகான்களாக இருந்திருக்கிற நீங்க மொத்தம் பேரும் கேட்கணும். நான் எந்த ஒரு காரணத்தினாலையும் தப்பான வார்த்தையை நான் சொல்லலை. இந்த சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் மகாதேவனை பொறுத்த வரைக்கும் மே சிஷ்யதாம் பிராப்தா என்மே துகிதுர கிரகித்தேன்னார். என்னிடத்திலேருந்து பெண்ணை பெற்றுக்கொண்டதுனால எனக்கு சிஷ்யனாக ஆயிட்டான். மாமனார் அம்மான் இவெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்றது. மாமா மாமனார் இவெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா. அதோடு இல்லாத என்னுடைய பெண் சதிய அக்னி சாட்சிகமாக இத்தனை பிராமணால் நடுவுல அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்த யாரு, மகாதேவன் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கச்சே என்னுடைய பெண்ணு தாமரப்பூ போன்ற கண்களை உடையவர் இவளா இந்த மனுஷனா குரங்கு கண்ணாட்டம் கண்ணை வச்சுட்டு இருக்கா, போனா போயிட்டு போறதுன்னு நான் கொடுத்தேன் நான். அப்படி இருந்தும் கூட மாமனார்ன்ற முறையில வந்த உடனே ஏந்து நிக்கணும், அபிவா சேவிக்கணும், அபிவாதனும். அப்படி இருக்கச்சே ஒரு வாக்குனால கூட வார்த்தையால கூட வந்தையான்னு ஒரு வார்த்தை கேட்கல, இல்ல ஒரு செய்கையினாலேயாவது தலையிலையாவது ஒரு இது பண்றமா, அதுவும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. லுப்த கிரியாய அசுச்சய மானினே பின்ன சேதவே அனிச்சன்னாப்பியதாம் பாலாம் சூத்ராயே வசதிங்கிறம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவனுக்கு போய் என் பொண்ணை நான் கொடுத்துட்டேன். ஒரு சூத்ரனுக்கு வேதாத்தியனத்தை சொல்லி கொடுத்தாக்கா எப்படி ஒரு வெக்கப்பட்டு பிராமணன் வேதாத்தியனத்தை சொல்லி கொடுப்பானோ அந்த மாதிரி தான் இவனுக்கு சொல்லி கொடுத்ததும் உண்டுன்னு சொல்லணும். ஆகையில இவனுக்கு சொல்லப்பட்டதுனால இப்ப எனக்கு நான் என்ன தோன்றதுன்னாக்க,
प्रेतावासेषु घोरेषु प्रेतैर्भूतगणैर्वतः अटत्युन्मत्तवन्नग्नः युक्तकेशो हसन् प्रदन्ने. இவன் பார்த்தமானாக்க பிணங்கள்லாம் இருக்கிற இடத்துல ஸ்மசானத்துல அல்லாடியும் கிடக்கிறான். பிரேத்தகணம் பூதகணம் இதெல்லாம் தான் சூழ்ந்து இருந்துட்டு இருக்கு. துணி இல்லாத அல்லாடின்னு இருக்கான், திகம்பரன்னு பேரு. அதோடு மாத்திரம் இல்ல, தலையை விரிச்சு போட்டுண்டு அங்க இருந்துட்டு இருக்கிற சிதைகள்ல இருக்கிற சாம்பலை பூசிண்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆகையால தஸ்மா உன்மாதநாதாய நஷ்டசௌச்சாய துர்ஹதே தத்தாபதமயா சாத்வி சோதிதே பரமேஷ்டினா. பரமேஷ்டினா சோதித்தேன்னர், அதாவது பூதங்களுக்கு சௌச்சம் இல்லை இந்த இவனுக்கு பிரம்மதேவன் சொன்னேன்ற, எங்க அப்பா சொன்னேன்ற ஒரு வார்த்தையினாலதான் என் பொண்ணை நான் சத்திய நான் இவளுக்கு நான் கொடுத்தேன் நானு. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மரியாதை இல்லாத நடந்துக்கிறான் இவன். அயந்து தேவயஜன இந்திரம், ஆகையால இவனை நான் ஒரு சபிக்கிறேன். நானு என்ன சாப்பம்னாக்க, தேவதைகளை குறித்து யாகம் பண்ணும் பொழுது தேவேந்திரன் உபேந்திரன் சொல்லி இவாளுக்கெல்லாம் இந்திராயஸ்வகா மகேந்திராயஸ்வகான்னு எல்லாம் சொல்லி இந்திரனுக்கு தேவதைகளுக்கு குறித்து யாகம் பண்ணச்சே, இவனுக்கு அதுல அந்த யாகங்கள்ல ஹவிர்பாகம் இருக்கக்கூடாது, இவனுக்கு அதுல ஹவிசு இருக்கக்கூடாது. நிஷித்தியமான சகைஹி தட்சோகோ கிரித்ராய விசர்ஜ்ய சாபம். இப்படி சாபத்தை கொடுத்துட்டு இவர் பாட்டு கிளம்பி போயிட்டேறான். இது சிவனுக்கு விரும்ப இருக்குமா, மகாதேவனோட கூட பெரிய கும்பல் இருந்துட்டு இருக்கு. அந்த கும்பல் என்ன பண்ணித்தன்னு கேட்டோம்னாக்க, அதுல ஒத்த முக்கியமானவர் நந்திகேஸ்வரர் இந்த சாபத்தை கேட்டு அவர் திருப்பி சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேரா. தட்சாய சாபம் விசசர்ஜ தாருணம் ஏசாந்த மோதம் ததவாச்சதாம் த்விஜாஹா. தட்சனுக்கு மாத்திரம் சாபத்தை கொடுக்கல, இந்த தட்சன் சாபம் கொடுக்கச்சே, தட்ச பிரஜாபதி சாபம் கொடுக்கச்சே, இதை கேட்டிருந்தாள் பிராமண அவளுக்கும் சேர்த்து சாபம் கொடுத்தாராம் இந்த நந்திகேஸ்வரன்றவர். இது ருத்ரனுடைய கணத்துல இருந்துட்டு இருக்கவ. அவர் என்ன சாபம் பண்ணார்னாக்க, யாரெல்லாம் தட்சணன் அனுசரிக்கிற பிராமணாளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் ஜனன மரணாதிகளை அனுபவிக்க வேண்டியது. திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த சம்சாரத்திலேயே மூழ்கிண்டு இருக்க வேண்டியது. ஒருபோதும் சம்சாரத்திலேருந்து விடுபட்டு எம்பெருமான அடையணும்ன்ற எண்ணமே அவளுக்கு வரக்கூடாது. இந்த சம்சாரத்திலேயே இதுவே பரம புருஷார்த்தமாக நினைச்சுண்டு அல்லாடின் இருக்க வேண்டியது. ஒண்ணு, இந்த சம்சாரத்திலையும் கூட அழியக்கூடியதாக இருக்கக்கூடிய அல்பல்பமான பலன்கள், பெரிய பணக்காரனாக ஆறுது, பெரிய புகழ்மிக்கவனாக ஆறுது, இப்படி எல்லாம் ஒரு அல்பமான பலன்கள்ல ஈடுபட்டு ஆசைப்பட்டு அதில் அனுபவிச்சு தன்னுடைய காலத்தை மொத்தம் கழிக்க வேண்டியது. எப்பேற்பட்டவனுக்கும் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறவளுக்கும் இந்த ஐஸ்வர்யம் என்ன கூடையா வரப்போறது, ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனா கூட பெரிய பணக்காரனா வேணும் பணக்காரனா வேணும்னு தான் ஆசைப்படுறான். எவ்வளவு பெரிய புகழோட இருந்தவன்லாம் கூட ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா அவனை திருப்பி கூட பாக்குறவா கிடையாது, அவளை பத்தி சொல்றவா கூட கிடையாது, இப்படிதான் ஆறுது. இது லோகத்துல இருந்துட்டு இருக்கு. எத்தனை எத்தனையோ ஸ்தானங்கள்ல எத்தனையோ பேர் இருந்தா அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவான்றதுனால அவ இருக்கச்செல்லாம் எவ்வளவோ கொண்டாடி இருப்பான். அந்த ஸ்தானத்துல இருந்து இறங்கி ஆயிடுச்சுனாக்க அடுத்த நாளே யாரையும் மதிக்க போறது இல்லை. இவ்வளவு தூரம் போவான, எத்தனையோ மகான்கள்லாம் எழுந்துருள் இருந்தா அவளெல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்குமான்னு நிச்சயம். ஏதோ யாரோ ஒருத்தர் எப்பயான ஒரு சமயத்துல புண்ணிய கொடுத்தவா மனசா தியாயத்துன்னு சொல்லி சொல்றா, இப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்துருள் இருந்தான்னு சொல்றா, அன்னைக்கு சில பேர் கேட்டுக்கிறா, அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு யார் இருக்காளோ அவளைதான் கொண்டாடுறோமே தவிர யாரும் ஏற்கனவே இருந்தவாளை அவளுடைய ஒரு ஞானத்தையோ வைராக்கியத்தையோ யாரும் கொண்டாடுறது இல்லை. இதுக்கும் மீறி இருந்தா கொஞ்சம் காலம் இருந்துட்டு இருக்கும். இப்படிதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு அல்பமான ஒரு புகழுக்காகவோ அல்பமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்காகவோ எல்லாரும் ஆசைப்படுறவாளாக இருக்கட்டும்னு இது ஒரு சாபத்தினால வரதுதான். இது நிஜமாவே வரதில்லை. இது ஒண்ணு. மூணாவது, இவளுக்கு
தன்னுடைய ஜீவனத்துக்கு வேண்டிய விரதங்களை அனுஷ்டானம் பண்றது, காமியமான விரதங்களை அனுஷ்டானம் பண்றது. தனக்கு வேணுமா இல்ல நோவு நொடி இல்லாத இருக்கணும்னா அதுக்கு உண்டான விரதம், இல்ல எதனா அல்பமா இருக்கும் இது ஆண்டா முண்டாட்டி சண்டை போட்டு போயிருப்பா என்ன சொன்னான்னாக்கா அதுக்காக ஒரு விரதம். இப்படி எல்லாம் விரதத்தை அனுஷ்டிக்கிறது. இந்த விரதங்கள்லாம் எவ்வளவு நாய் வரப்போறது, என்ன திருப்பி வரப்போறா, திருப்பி வந்தாக்க திருப்பி போக போறா, இதெல்லாம் வந்து எங்க போய் நிலைச்சு இருக்கும்? அவளுடைய மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருந்தாதான் இந்த ஒன்னா இருக்கிறதுன்றது வரப்போறது. இல்ல நோவு நொடி வராத இருக்கணும்ன்றது எல்லா சமயத்துலயும் நம்மளால இல்ல, நம்ம கையில இல்ல, ஈஸ்வரன் தான் அவன் கையில தான் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. நாம யாரானா டாக்டர்ன்ற போனோம்னா கூட அந்த டாக்டரை நாராயணனை தான் நினைக்கணும். சரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே கலைவரே ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு, அவர் வைத்தியன் நாராயணன் தான். அதே மாதிரி ஔஷதம் நாம சாப்பிடுறது மருந்தும் கங்கா தீர்த்தம் தான், பெருமாள் திருவடியிலேருந்து உண்டான கங்கா தீர்த்தம் தான் நினைச்சுண்டு நாம ஒவ்வொரு காரியமும் நாம பண்ணணும். இப்படி எத்தனை பேர் பண்றா? இப்ப லோகத்துல இருக்கிறவா இந்த யாரெல்லாம் தட்ச பிரஜாபதியை பின்பற்றுபவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி வேதாந்தத்துல ஒரு எண்ணம் வராது போகணும்ன்றது ஒரு சாபம். நாலாவது சாபம் யாச்சகம் வாங்கி திரிவது, இது நாலாவது சாபம். கிரஸ்ருதாயாக புஷ்பிணியாக மதுகந்தேன பௌரிணா மத்னா சோன்மதிதாத்மானா சம்முஹ்யந்து ஹரத்விஷஹ சர்வபக்ஷா த்விஜாவிருத்தியை த்ருத வித்யா தபோம் விரதாஹ வித்த தேகேந்திரியாராமா யாச்சகா விசரந்திஹ. வித்த தேகேந்திரியாராமா யாச்சகா விசரந்திஹ. வித்தம் பணம் சரீரம் இதைகள்லயே ஈடுபட்டவர்களாக, இது தவிர வேற எதையுமே நல்லதையே நினைக்காதவர்களாக இருந்துண்டு யாச்சகாக விசரந்துக, ஒவ்வொருத்தரும் இடத்துலையும் பிக்ஷை எடுத்துண்டு யாச்சகம் பண்றவர்களாக இந்த பிராமணர்கள்லாம் திரியட்டும். யாரெல்லாம் தட்ச பிரஜாபதியை பின்பற்றுபவர்களாக இருக்காளோ என்று அவளை குறிச்சு சாபம் கொடுத்துட்டார் இவ இந்த நந்திகேசரன்றது. இதை பார்த்த உடனே பிரகுவுக்கு கோபம் வந்துடுச்சு. இது யாரை பார்த்து யார் சொல்ற? தட்ச பிரஜாபதியினிடத்துல மகாதேவன் நடந்துட்டது தப்பு, மாமனார் வந்திருக்கார், அவரும் பெரிய வாசித்தவர் பெரிய தபஸ்வி, அப்படி இருந்துட்டு இருக்கிற மாமனார் வரச்சே லட்சியம் பண்ணாத அப்படியே உக்காண்டு இருக்க, உக்காண்டு கூட ஒரு வார்த்தையால கூட ஒரு பிரணாமம் சொல்லல, நமஸ்காரம்னு சொல்லல, ஒன்னும் சொல்லாத இருந்தவருக்கு அவர் தட்ச பிரஜாபதி சாபம் பண்ணது ஒன்னும் தப்பே கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்டவன் பெரியவாளுடைய ஒரு வழிய பின்பற்றாதவன் அவனுக்கு தேவபாகம் வரக்கூடாதுன்னு சொல்றதுல ஒன்னும் தப்பே கிடையாது. ஆனா இதுக்காக பிராமணர் மொத்த பேரும் பிச்சைக்காரர்களா ஆகணும்? அவாவா எங்கெங்க கேட்கிறாளோ கேட்கிற வாழ்ந்தெல்லாம் பிச்சை எடுத்து இதுல பிராமணர்களுக்கு என்னன்னாக்க இது தெலுங்குல ஒரு இது சொல்லுவா, எதனா வஸ்து கெட்டு போயிடுச்சுன்னாக்க அந்த வஸ்துவை பிராமணர்களுக்கு கொடுன்னு சொல்லுவாளாம். செடி போத்தே பிராமணர்களுக்கு பாப்பனவாடுக்கு இச்சை இண்டின்னு சொல்றது. செடி போத்தேன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வாழைப்பழம் நன்னா இல்ல கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்குன்னாக்க இது பிராமணர்களுக்கு கொடுனா, பிச்சைக்காரனுக்கு சாமான்யமா இருக்கவனுக்கு அந்த வஸ்துவை கொடுத்தோம்னாக்கா அவன் வாங்க மாட்டான், நம்ம கண்ணதிரியே அதை தூக்கி எரிஞ்சு இத்தையா நீ எனக்கு கொடுக்குறேன்னு அவன் வெய்வான். பிராமணால் ஒரு பதிலும் சொல்லாத என்ன கொடுக்குறாளோ கொடுக்கறத வாங்கிட்டு அதை உபயோகப்படுத்த முடியுமா? தான் உபயோகப்படுத்த போறா இல்லைன்னா தூரம் வச்சிட போறா. ஆகையால இது பிச்சை எடுக்கிறதுன்றது இருக்க யாரா கொடுக்கறத அதை வாங்கிக்கிறதுன்றது பிராமணனுக்கு சுவாவம். இப்படி சபிக்கிற நந்தி இதை கேட்ட உடனே இவருக்கு கோபம் வந்துடுத்து. பிரகு மகர்ஷி இவர் தான் இந்த யாகத்தை நடத்தின்னு இருக்கேன், இந்த மரீச்சிகள் எஜமானாளாக இருந்தாலும் கூட இதை நடத்துறவர் முன்னின்று நடத்துறவர் பிரகு. அவர் சொல்ற பவவிரதர ஏச்ச தாஹம் சமனோ விரதாஹ பாகண்டினஸ்தே பவந்து சச்சாஸ்திர பரிபந்தேனாஹ. யாரெல்லாம் சிவனை பின்பற்றுபவர்களாக இருந்திருக்காளோ அவெல்லாம் பாஷண்டிகளாக ஆகட்டும், அந்த வைதிக சம்ஸ்காரம் துளியும் இல்லாதவர்களாக ஆகட்டும், சுத்தம் சௌச்சம் சௌச்சம்ன்றது பரிசுத்தம், அந்த பரிசுத்தமாக இல்லாதவர்களாக ஆகட்டும், அவெல்லாம் மூடர்களாக ஆகட்டும், ஜட பஸ்மம் அது எலும்பு இதெல்லாம் தரிச்சுண்டு அங்கங்க நக்னாளாக சஞ்சரிக்கட்டும், இவ
இந்த வெல்லம் மாவு தேன் இது மூணும் சேர்ந்ததுனாக்க இதுல இருந்து வரக்கூடியதுதான் இந்த சாராயம்னு சொல்றாள் அது இது மூணும் சேர்ந்து அது ஒரு ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஒரு கால விசேஷம் வச்சிருந்தாக்கா அது கல்லுக்கு சமானமோ இந்த கல்ல கல்லு வேற சாராயம் வேற இது சாராயத்துக்கு சமானம் இந்த சாராயத்தை குடிச்சுண்டு அவ எல்லாரும் அல்லாடட்டும் இப்படி பனங்கல்லு தென்னங்கல்லுன்னு எல்லாம் சாட்டுண்டு அலையட்டோம்னு இப்படி எல்லாம் இந்த வேத மார்க்கம்ன்றது இவாளுக்கு துளி கூட பிடிக்காததாக ஆகட்டும் என்றெல்லாம் அவளை பார்த்து இவர் வந்து சபிச்சுட்டு சபிச்ச பிற்பாடு இந்த மகாதேவனுக்கு ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் அங்க மகாதேவன் அங்கேயே இருந்துட்டு இருக்க ரொம்ப வருத்தமா போயிடுறது இது என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க தஸ்யைவம் வத தந்தகா சாபம் பிரகோஸ்த பகவான் பவஹா நிச்சக்ராமத கிஞ்சித் விபன இவசானுகா ஒன்னும் மன சொல்ல சற்பில்ல அந்த இடத்த விட்டு தம்பாட்டு கிளம்பி போயிட்டேறான் இது முதல்ல நடந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறமா இது கொஞ்ச நாள் ஆச்சு இவர் பிரஜாபதி அவர் இடத்துல ரத்தப்பிரத தன்னிடத்துக்கு போயிட்டேன் சிவபெருமான் தன்னிடத்துக்கு போயிட்டு இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கச்சே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சமயத்துல ரத்தப்பிரஜாபதி ஒரு பெரிய யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாராம் இந்த மாதிரி யாகம் யாருமே பாத்துக்க மாட்டா அப்பேற்பட்ட ஒரு யாகம் பண்றார் இப்ப என்னன்னு கேட்டாக்க இந்த தன்னுடைய மாப்பிள்ளையா இருந்துட்டு இருக்கவ பிரம்மனிஷ்ட இவ பிரம்மத்தையே எப்பவும் தியானம் பண்ணிட்டு இருக்கவ பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கவ அப்படி இருந்தாலும் கூட இவரெல்லாம் திரஸ்காரம் பண்ணிட்டு வேற ரிஷிகள்லாம் கூட்டு பற வேற மீதி இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷிகள் தேவ ரிஷிகள் பித்திருக்கள் தேவதைகள் எல்லாத்தையும் கூட்டு எல்லாரோட கூடையும் பெரிய யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேனா இப்படிப்பட்ட இந்த பெரிய யாகம் பண்ற இஷ்டவாசவா ஜபேஜேன பிரம்மிஷ்டான் அபிபூயச்சா பிருஹஸ்பதி சவன் நாம சமாரோபே கிரதோத்தமம் அந்த யாகத்துக்கு பிருஹஸ்பதி சவம்னு பேர் அந்த பிருஹஸ்பதி சவம்ன்ற யாகத்தை பண்ற பண்ணச்சே தன்னுடைய பொண்ணு மாப்பிள்ளையாக இருந்துட்டு இருக்கிற சதிக்கும் மகாதேவனுக்கும் அழைப்பு கொடுக்கல நீங்க வாங்கோ இந்த யாகத்தை பாருங்கோன்னு கூப்பிடல ஆனா இது பெரிய யாகம் நடக்கிறது இந்த யாகத்துக்கு பார்த்தோம்னாக்க எல்லாரும் வந்திருக்கா கந்தர்வாள்லாம் அப்படி அப்படியே ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா அத்தனை பேரும் வந்திருக்கா இந்த யாகத்தை பாக்கிறதுக்காக அப்போ சதியும் சிவபெருமானும் தனியா இருந்துட்டு இருக்கா ஆகாசத்துல பார்த்தோம்னாக்கா இந்த கந்தர்வாள் யக்ஷாள்னு சொல்லிட்டு மீதி தேவதைகள் யார் யார் உண்டோ மொத்த பேரும் சபத்னிகாளா மனைவியோட கூட அந்த யாகத்துக்கு போய் அங்க கொடுக்கக்கூடிய தட்சிணைகள் அங்க கொடுக்குற பட்டு புடவை இதெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்தோம்னா ஆகாசத்துல வாங்கிட்டு போறதுமா இப்படி இப்படி இருந்துட்டு இருக்காளா இத பாக்குறான் சதி இவளுக்கும் ஆசையா இருந்துட்டு இருக்கு ிலையாசே லோலாட்சேர்முஷுகுண்டலா பதிம் பூதபதிம் தெய்வம் ஔத்சுக்யாத் தன்னுடைய கணவனாக இருந்துட்டு இருக்கிற சிவபெருமான ஒரு உற்சாகத்தினால பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாளா ஒரு மனைவி கணவனிடத்துல எப்படி சொல்லணும் தன்னுடைய எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்தணும்ன்றத தெரியப்படுத்துற மகர்ஷி இந்த இடத்துல பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்ப்ரதம் நிர்யாபிதோ யஜ்ஞ மகோத்சவஹ கிலம் வயஞ்ச தத்ராபிசராம வாமதே யத்யர்த்திதாமி விபுதா வ்ரஜந்தி உம்முடைய மாமனார் எங்க அப்பா ஒரு பெரிய யாகம் பண்றே இதுக்கு எல்லாரும் இந்த லோகத்துல இருக்கிறவா மூணு லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்து 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 அதை பார்த்துட்டு போறா அந்த யாகத்தை பார்த்துட்டு அவள்லாம் தன்னியர்களாக ஆகிறா நாம்பளும் போகணும் போல எனக்கு ஆசையா இருக்கு வயஞ்ச தத்ராபி சராம நாம்பளும் அந்த இடத்துக்கு போகணும் என்று கேட்கிறாளாம் சரி என்னத்துக்காக போகணும்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொன்னாக்க அதுக்கும் சொல்ற இந்த பெண்களுக்கெல்லாமே அவ தங்ககள் இடத்துல தங்க குழந்தைகள் இடத்துல அவளிடத்துல ரொம்ப ரொம்ப ஆசை அதிகமா இருக்குமா எப்பவுமே இந்த பெண்களுடைய சுவாவம் என்னன்னு கேட்டாக்க புகுந்தாத்துல இருந்துட்டு இருக்கிற மச்சினன்மார்கள் மச்சினன் குழந்தைகள் அவளை காட்டிலும் த
தனக்கு சொந்தமா இருந்திருக்கிற தன் தங்க குழந்தைகள் அவளிடத்துல ரொம்ப பிரீத்தி இருந்திருக்கும். அதே ரீதியில்தான் இங்க பார்வதிக்கும் இந்த இடத்துல சத்தின்னு சொல்லக்கூடிய அப்புறம்தான் பார்வதி ஆகிறார். நான் என்னத்துக்குமா நீ அங்க போகணும்னு மகாதேவன் கேட்கச்சே அதுக்கு பதில் சொல்ற, தஸ்மின் பகின்யோ மம பர்த்ருபிஹி ஸ்வகைஹி த்ருவம் கமிஷ்யந்தி சுஹ்ருதி திருஷ்டவா அகஞ்ச தஸ்மின் பவதாபிகாமயே சகோபநீதம் பரிபர்ஹமர்ஹிதம். என் தங்கங்கள்லாம் வருவா, அவாவா ஆத்துக்காரோட வருவா, நானும் போகணும்னு ஆசையா இருக்கு, நானும் அத்தனை பேர் நடுவில் எங்க ஆத்துக்காரோட கூட உம்மோட கூட நானும் அந்த கல்யாண அந்த யாகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அவ எல்லாரையும் நான் பார்க்கணும்னு அர்த்தம். அதோட மாத்திரமில்ல, அங்க போனோம்னாக்க அங்க எங்க சித்தியெல்லாம் வருவா, எங்க அம்மாவுக்கு தங்கையா இருக்கவாள்லாம் வருவா, இவாள்லாம் சின்ன தாயார் பெரிய தாயார் இவாளெல்லாம் பார்க்கணும். எங்க அம்மாவை சேர்ந்தவ எங்க அப்பாவை சேர்ந்தவ பெண்களுக்கெல்லாம் தன்னுடைய பிறந்தாத்து இதெல்லாம் வரைச்சே அவளிடத்துல ரொம்ப பாசம் அதிகம். அவன் மொத்த பேரும் இந்த இடத்துல வரப்போறா, அவன் மொத்த பேரையும் நான் பார்க்கணும், அதுக்காக சந்தோஷமா இருக்கு, அதுக்காக தான் உன்ன கூப்பிடறேன் நானு என்று சொல்ற. ஸ்வையே ததாச்சரியமஜாத்மமாயையா விநிர்மிதம் பாதி குணத்ரயாத்மஹம் ததாப்யஹம் யோஷித தத்துவ வீச்சதே தினாதிதிருக்ஷே பவமே பவக்ஷிதிம். நீர் வந்து பெரிய வேதாந்தி, ஆகையால உமக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது, இந்த லோகத்தெல்லாம் பத்தி நீர் விசாரப்படாத நீர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கே, நான் சாதாரண பெண்ணு தானே, பெண்களுக்கே உரியதாக இருந்துட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி சாபலம். சபலன்றது அண்ணன் அக்கா தங்கங்களை பாக்குறது, அண்ணன் தம்பியை பாக்குறதுன்ற இந்த ஆசை இருக்க, இது எனக்கு சுவாபாவிகமா இருந்துட்டு இருக்கு. பஸ்ய பிரயந்தி அபவன் அபவன்யோஷிதோப்பலங்கிருதா காந்த சகா வருதசா யாசாம் பிரஜத்பிஹி சிதிகண்ட மண்டிதம் நபோ விமானைஹி கலகம் சபாண்டுபிஹி. அப்பா சிதிகண்டா இங்க பாரு, எல்லாம் நம்ம எங்கப்பா பண்ற யாகத்துக்கு இத்தனை பேரும் அலங்காரம் பண்ணிண்டு அவாவா ஆம்பியானோட கூட அப்படி கூட்டம் கூட்டமா போறா, ஹம்சங்கள்லாம் கும்பல் கும்பலா போற மாதிரி இங்க நான் இவெல்லாம் போயிட்டு இருக்கா, இவ விமானத்துல போறவா போறா, ஆகாசத்துல சஞ்சரிக்கிறா இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே, கூட்டா தேவையா கூப்பிடாட்டா தேவையா, யார் பண்ற யாகம், எங்க அப்பா பண்ற யாகம் தானே, அதுக்கு நான் போக கூடாதா, நீர் வரக்கூடாதா, ஆகையால அவசியம் வாரோம், நாம ரெண்டு பேரும் போகணும், போய் பார்க்கணும் இது கேக்குறோம். அவர் சொல்றதுல சத்தி சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை, ஒரு நியாயமான ஒரு விஷயம், ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான் இது. அதுக்கு மகாதேவர் சொல்ற, சம்ஸ்மாரிதோ மன்மபிதா குமாகிஷூர்ஞானாகோம் விஸ்வசுஜாம் சமட்சதா. அம்மா நீ சொல்றது இருந்துருக்க ரொம்ப ரொம்ப சிரிச்சுண்டே சொல்றேன், என்னன்னா யோதித்தம் சோபனமேவ சோபனே அநாகூதா அபி அபியந்தி பந்துஷு. பந்துக்களுக்குள்ள வரைச்சே எனக்கு பத்திரிக்கை போட்டா, என்னை கூப்பிட்டா, போன் பண்ணி கூப்பிட்டா, இப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடாது. பந்துக்களத்துல ஒரு நல்லது நடந்ததுன்னாக்க அது நம்ம காதுல விழுந்ததுனாலே நாம போய் அவளுக்கு கூட இருந்து நாமளும் அந்த காரியத்தெல்லாம் நன்னா நடத்திட்டு நாமளும் சந்தோஷமா இருக்க வேண்டியது. இந்த முறையில நீ சொல்லியிருக்க, இது ரொம்ப நியாயமான விஷயம், எனக்கும் சந்தோஷம்தான். ஏ தே அனுத்பாதித தோஷ திருஷ்டயா பலியதான் ஆத்மியம் அதேன மன்யுனா. இது யார் விஷயத்துல என்னக்க, யாராத்துக்கு போறோமோ அவ கர்வம் பிடிச்சவாளா இல்லாமல் போறவாழ அவமானம் பண்ணாதவாளாக இருக்கிறவாளா கணக்கு இருந்தாள்னாக்க, அவ ஏதோ ஒரு காரணத்தினால இல்ல ரொம்ப காரியத்துல ரொம்ப வெக்ராளா இருந்தா, மேல மேல காரியம் பண்ண வேண்டியதா இருந்து அதனால நம்மளை கூப்பிடுறதுக்கு மறந்து போயிட்டாளோ, இல்ல கூப்பிடணும்னு நினைச்சிட்டு கடைசியில முடியாது போயிட்டோ, அந்த மாதிரி மனுஷாள் விஷயத்துல நாமளே அவ கூப்பிடாட்டா கூட போனதுனால தப்பில்லை. ஆனா கர்வம் பிடிச்சுட்டு உள்ள போனா கூட வான்னு கூப்பிடாதவாளா கணக்கு இருந்தாள்னாக்கா,
அந்த இடத்துல போறது அவ்வளவு தப்பு, அது அவ்வளவு உச்சிதம் இல்லம்மா. வித்யா இப்ப கர்வம் வரத்துக்கு காரணம் என்னன்னா படிப்பு, தபஸ், பணம், அழகு, வயசு, குலம், இந்த ஆறு தான் கர்வம் வரத்துக்கு காரணம். தான் ரொம்ப ரொம்ப படிச்சவன் என்ன நினைச்சுன்னா மீதி பேரை அப்படி ஏறிட்டும் பார்க்காத இப்படி தலை ஆட்டுறது, ஆட்டினா போச்சு ஆகலைன்னாக்கா அப்படியே வாய்மூண்டே உட்காந்துருக்குது, டிம்முன்னு உட்காந்துருக்கிறது, இது வித்யினால வரக்கூடிய மதம். தபஸு, பெரிய தபஸ்வியா இருந்துருக்க தான் நித்தியம் ஏகாதசி உபாசம் எல்லாம் இது பண்ணுங்க, மீதி பேர்லாம் யாரும் ஒண்ணுமே பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு அவ விஷயத்துல போய் ஒரு மீதி பேரை புறக்கணிக்கிறது. அழகா இருந்துருக்கிறது பெண்களுக்கும் வருது புருஷாளுக்கும் வரும், தான் ரொம்ப அழகா இருந்துட்டாக்க இதனால ஒரு கர்வம் வந்துடுறது. வயசு ஒண்ணுனாலேயே தான் தான் பெரியவன்னுட்டு டிம்முன்னு உட்காந்துருக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்க பெரியவாளா இருந்தாலும் கூட பாகவதாளாக இருந்தாள்னாக்க அவளை பெரியவா சின்னவாள்னு பார்க்காத எல்லாரையுமே அனுநயம் பண்ணிட்டு எல்லாரையும் வரவேற்று பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த விஷயத்துல வரைச்சே தான் தான் பெரிய வயசுல பெரியவன்னு சொல்லிட்டு வெறுமை அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது, ஒத்தரையும் விசாரிக்காத இருக்கிறது. இதோட மாத்திரம் நிக்கல, பெரிய குலம், தான் பெரிய குலத்துல பிறந்திருக்கும், சத்குலத்துல பிரசூத்தி இருந்துட்டு இருக்கு, மீதி பேருக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் கர்வத்துக்கு காரணம். இந்த கர்வத்தினால இதுல எதில் எதை ஒண்ணுனால இருந்தாலும் சரி பல இருந்தாலும் சரி எல்லாத்தினாலையும் யாரான ஒருத்தன் ஆத்துக்கு வந்தாள்னாக்க நம்ம ஆத்துக்கு வந்தாள்னாக்க அவளிடத்துல தவறாக நடந்து கொள்றவா இருந்தாள்னாக்க அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லைம்மா. அந்த இடத்துல தான் நீ சொல்ற மாதிரி அந்த கூப்பிடாட்டா கூட போகணும்னு அவசியம் இல்லை. வியக்தம் த்வமுத்கிருஷ்ட கதே பிரஜாபதேஹி பிரியாத்மஜானா மதிசுப்ரதம் மதா அதாபி மானம் நபிது பிரபத்யதே மதாசிரயாத்கா பரிதப்யதே யதஹ. வாஸ்தவம் ஒரு விஷயம் பார்க்கணும். அப்ப தட்ச பிரஜாபதி அவருடைய பெண்களுக்குள்ள நீ ரொம்ப ரொம்ப தட்ச பிரஜாபதிக்கு ரொம்ப பிரீத்தியானவள் தான், அது எனக்கே நன்னா தெரியும், நானே பார்த்திருக்கேன். உங்க அப்பாவுக்கு உன்னிடத்துல ரொம்ப பிரீத்தி, அதனாலதான் உங்க அப்பா உன்னிடத்துல போக போற. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலையில நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பிரீத்தியோட உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமா இருந்தையோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னைக்கு தினத்துல என்னால உனக்கு விபரீதத்தான் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா நீ போனியானா உங்க அப்பா வான்னு கூட கூப்பிட போறது இல்ல, அப்படியானா போகணும்னு நினைக்கிறியா நீ? இப்படி சிவபெருமான் அவள்கிட்ட தனித்தனியா சொல்ற, சொன்னா கூட தத்தே நிரீட்சோ நபி தாபி தேக குத்ருட்சோ மமத்விட்டு ததனு விரதாஷ்டயே யோ விஸ்வத்ரட்யாக்கியம் வரோரு மாம் அநாபசம் துர்வச்சசா கரோத்திரஹா. ஏற்கனவே ஒரு யாகத்துக்கு நான் போயிருக்கச்சே, நான் இருக்கச்சே அவர் வந்து என்ன திரஸ்காரம் பண்ணி என் விஷயத்துல கெட்ட வார்த்தைகள்லாம் சொன்னேன், அப்படி இருந்துட்டு இருக்கச்சே இது போறது நியாயமா எனக்கு படல, அப்புறம் சௌகரியம்னு சொல்லிட்டேன். அவ இவ்வளவு தூரம் சொன்ன பிற்பாடும் இவ வாங்கி வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கா, ஒன்னும் சொல்லல. சொன்ன பிற்பாடு போறது இப்ப போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு ஒரு பெரிய ஒரு சங்கடத்துல அவ இருந்துட்டு இருக்கா. கணவனுக்கு பிடிக்காத காரியத்தை பண்றதுலயும் இவளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எப்பவுமே இது நாள் வரைக்கும் பத்திய அனுசரிச்சு போனவள், ஆகையில் தான் இவ சதியா இருந்திருக்கா. ஆனா இவளுக்கோ தன்னை சேர்ந்தவ எல்லாரும் ஒரே இடத்துல வந்திருப்பா, அவ எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை, தன் தங்கைகள் சித்திமார்கள் அப்படி இருக்கிறவா எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை இருந்துருக்கு. இப்படி போறதா அப்படி போறதா என்ன பண்றதுன்னு தெரியலையா. கடைசியில இவ என்ன தீர்மானம் பண்ணிட்டா, சரி போ இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பே, இவர் யாரதான் சரின்னு ஒத்துக்க போறேன், போனா போயிட்டு போறது நமக்கு அப்பாவுக்கு என்னிடத்துல ரொம்ப பிரீத்தி, நான் போன உடனே அப்பா என்ன வான்னு கூப்பிடுவேன் சந்தோஷப்படுவேன்,
இந்த பிராமணம் வராட்டா போட்டோம், இவர் இருந்து கிடக்கட்டும் சொல்லிட்டு அவ கிளம்பிட்டாளாம். அவ கிளம்பின உடனே சபார்ஷதாமணிமன்மதாதயோஷேந்திரஸ்தரசாகதம் வியதாஹ. இவ போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரான், தனியா எல்லாம் அனுப்பிக்காத எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாலாம். ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான கும்பல் பெரிய விருஷப வாகனத்தின் மேல ஏறிட்டு அங்கிருந்து கம்பீரமா சதி போறா. போனா அங்க பெரிய யாகம் நடந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே பிரம்ம கோஷமாக இருந்துட்டு இருக்கு. அது பார்த்தோம்னா ஆச்சரியம், யாகத்தை பாக்குறதுன்றது இருக்க ரொம்ப விசேஷம். யாகம் பார்த்தோம்னாலே நமக்கு அதுல எங்கன்னா யாகம் பண்றவெல்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப துர்லபம். எப்பயோ ஒரு சமயத்துல தான் யாரோ ஒருத்தர் யாகம் பண்றா, அது யாகம் பண்றது அதை பாக்குறதுன்றது இருக்க ரொம்ப விசேஷம். சாஸ்திரத்துலயும் சொல்லிருக்கு. அது பார்த்த உடனே இவளுக்கும் சந்தோஷம், அப்பா பண்ற யாகமாச்சே இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே இவ உள்ள நுழையிறாளாம். இவ உள்ள நுழைஞ்ச உடனே அந்த யாகத்துல எத்தனையோ மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா, ஒரு மகர்ஷியானா இவரை வாமான்னு தெரிய கூப்பிடலையாம். இவ மொத்த பேரும் தட்ச பிரஜாபதிய பின்பற்றுபவர்களாக இருந்திருக்காள், அதனால இவ சிவனுடைய மனைவி, இவ்வளவு கூட்டா பிரஜா தட்சனுக்கு எதனா கோபம் வந்துருமோன்னு பயந்துண்டு ஒரு வார்த்தை சொல்லலையாம். சரி அவ சொல்லாத போனா போறா, அப்பாவானா கூப்பிடுறான்னு பார்த்தா அப்பாவும் கூப்பிடலையாம். சரி யார்தான் அவளை கூப்பிடுறா அப்படின்னு கேட்டா, ரிதே ஸ்வசுருவை ஜனனீஞ்ச சாதராக பிரேமா சுருகண்டியா பரிடஸ்வஜுர்முதா. இவ யார நினைச்சுண்டு வந்தாளோ அவள்லாம், இவ தங்கைகள், இவ அம்மா, இவ சித்திமார்கள், இவ எல்லாரும் இவளை அணைச்சுண்டு வந்திருக்கேமா வந்திருக்கேமா ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு அதாவது இதுக்கு வரவானான்னு ஆம்டியான் சொன்னா கூட நீ வந்திருக்கிய ரொம்ப சந்தோஷம்னு அவள்லாம் ரொம்ப கண்ணில் ஜலத்தை விட்டுண்டு இவளை அந்த குழந்தை சதியை அணைச்சுண்டு சந்தோஷப்பட்டாளாம். அங்க யாகம் பண்றதுல ருத்ரனுக்கு பாகம் இல்லாதையே அவரும் யாகம் பண்றேன். இவ கணவன் ருத்ரனை அவமானப்படுத்திண்டு அவர் மேல மேல அப்பா யாகம் பண்றே வான்னு கூப்பிடல. இத்தனை பேர் இவ அம்மா தங்கங்கள்லாம் இவளை பார்க்கணும்னுட்டு தான் இவ வந்தா. இவ கூட்டு இவ சந்தோஷமா ஆதரமா சொன்னா கூட இந்த வார்த்தை அவளுக்கு ருசிக்கல. இந்த வார்த்தை அவளுக்கு அப்படியே ஏதோ முள்ளு மேல இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்பவே சொன்னேன் எங்க ஆத்துக்க, போக வேண்டாம், அங்க போனா அவமானப்படுவ, என்ன அவமானப்படுத்தினா உன்னை அவமானப்படுத்துறதா அர்த்தம், நீ வேண்டான்னு சொல்லி சொன்னார். நான் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு வந்தேன், ஆனா இந்த அப்பாவா என்னை பார்த்து வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல. கூப்பிடாததோட மாத்திரம் இல்ல, எங்க ஆத்துக்கார எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்துறேருவ, இதுக்கு மேல நான் இருக்கணுமா, இப்படி ஆத்துக்கார அவமானப்படுத்தின இடத்துல நான் இருந்துட்டு அவர் வாணான்னு சொன்னதையும் கேட்காம நான் இங்க வந்துட்டு, ஐயோ நீங்க சொன்ன மாதிரிதான் அவர் அவமானப்படுத்தினேர்னு திருப்பி நான் அங்க போறதுக்கு எந்த மூஞ்ச வச்சுன்னு நான் அங்க போறது, நான் போகணுமா, அப்பா பண்றது தப்பு. அந்த தப்ப நான் இவளே நேர சொல்றாளாம். எல்லா ஆத்மாக்களுக்கும் பிரியமானவராக இருந்துருக்க, எல்லாருக்காட்டிலும் உயர்ந்தவராக அவர் மகாதேவன், தேவர்களுக்காட்டிலும் உயர்ந்தவராக சொல்லுவார் மகாதேவன் சொல்லப்படுவராக இருந்துருக்க, அவருக்கு பிடிக்காது வாழ்ந்தவாளே யாரும் இல்ல. அப்பேற்பட்டவரிடத்துல உன்னை தவிர அப்பா நீ தவிர வேற யார் துவேஷப்படுவா, அவரிடத்துல போய் நீ துவேஷப்படுறியே அப்படின்னார். இதுல மூணு பேர் இருக்க, மூணு விதமான மூணு கேட்டகரியா பிரிக்கிற. தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாதவோ கிருண்ணம் திகே சின் அபவா திருஷான் த்விஜா குணாஷ்ட பல்கூனு பகுலீகரேஷ்வண கரிஷ்ணவோ மகத்தமாஸ்தே ஸ்வவிதத் பவானகம். லோகத்துல அதமாள் மத்தியமாள் உத்தமாள்னு சொல்லி மூணு விதமாக அந்த சேத்தனன்களை பிரிக்கலாம். சில பேர் அதமாளா இருக்கிறவாளுக்கு என்னன்னு கேட்டா, எல்லாரிடத்துலயும் குணமும் இருக்கும் தோஷமும் இருக்கும்,
தோஷம் ஒன்னே கண்ணில் படுறவாளா இருக்காள, அவள்லாம் அதமாள். குணம் தோஷம் ரெண்டும் கண்ணில் பட்டு இது இவ இதுவும் இருக்கு அதுவும் இருக்குன்னு சொல்லி சொல்றவா இருக்காள, இவ மத்தியமாள். தோஷமே கண்ணப்படாத நல்லது மாத்திரம் அவளிடத்துல இருக்கிற நல்லது மாத்திரமே கண்ணில் பட்டு அதை அங்கீகரிச்சு அதை ஸ்தோத்திரம் பண்றவாளா இருக்கிறவா அவதான் உத்தமாள். இப்ப அன்னைக்கு சிவன் நீ வரச்சே உட்காந்துன்றது ஒரு தோஷம் தானே, இந்த தோஷம் ஒன்னையே மாத்திரம் நீர் என்னத்துக்கு நினைக்கணும்? அவரிடத்துலயும் எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்குமல்லையோ, அந்த குணங்களை நினைச்சுட்டு நீர் உத்தமரா இருந்துட்டு போலாமல்லையோ, அதை விட்டுட்டு தோஷத்தையே பார்த்து ஒரு கெட்டவனாக என்னத்துக்கு நீர் நடந்துக்கணும்? நீர் நடந்தது அதுக்காக நான் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு உம்முடைய சுவாமித்துவத்தையே பார்த்துட்டு நீர் சொல்லிட்டு, இது எந்த விதத்துல நியாயம்னு? நாச்சரியமே தத்யசதஸ்து சர்வதா மகத்வினிந்தா குணபாத்மவாதிஷு. அசத்துகள் இடத்துல இதுதான் இருக்கும், நல்லதே தெரியாது. ஒருத்தர் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அது தெரியவே தெரியாது, எப்ப பார்த்தாலும் தோஷம் சொல்றதே காரியமாக இருந்துட்டு இருக்கும். இப்ப நீர் அப்படி ஆகிட்டேர். என்னுடைய கணவனுடைய திருவடிய எத் பாத பத்மம் மகதாம் மனோ அலிபி நிஷேவிதம் பிரம்மரசா சவார்த்திபி லோகஸ்ய யத்வர்ஷதி சாசேஷோர்த்தீனஹ தஸ்மை பவான் த்ருஹ்யதி விஸ்வபந்தவே. எல்லாரும் என்னுடைய கணவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான், எல்லாரும் என்ன அவரிடத்துலதான் உபதேசம் பெறுகிறா, அத்தியாத்ம சாஸ்திர உபதேசம் பெறுகிறா. அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே அவரை போய் நீ அவமானப்படுத்தி அவருக்கு தேவபாகத்தை கொடுக்காத, இந்த ருத்ரன் பாகமே இல்லாததாக ஒரு யாகத்தை நீர் பண்றேற, இது எந்த விதத்துல நியாயம் என்ன சொல்லி சொல்ற? இதுக்கு மேல ரொம்ப மனசுக்கு அவளுக்கு கஷ்டமா போயிட்டு, சரி இனிமேல் நான் வந்து அங்கேயும் போக விரும்பல, உங்களோடையும் நான் இருக்க விரும்பல, ஆகையால நான் என்ன பண்ண போறேன்னாக்க, வடக்கு இருந்து பிராணனை விட்டுற போறேன், உங்க எதிரையே நான் பிராணனை விட போறேன் நானு என்று சொல்லி, வடக்கிருந்து உயிர் விடுதல் என்பது சாஸ்திரத்துல சொன்ன ஒரு வழி. அது பிரகாரத்துக்கு சதி வடக்க போய் இருந்து அவ பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ தபஸ் பண்ணி தன்னுடைய யமநியம பிராணாயாமாதி யோக சக்தினால இந்த சரீரத்தை விட்டு விடுற. ஏன்னா இந்த சரீரத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கவன் தட்சனான நீதான், உன்னோட சம்பந்தமே வேண்டாம், இந்த சரீரமே வேண்டாம், எனக்கு போயிடட்டோம் இதுன்னு அவ தபஸ் பண்ணி சொல்லிட்டா. அதனால அதே சமயத்துல மகா இவளுக்கு மொத்தம் இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரியுது. தட்ச பிரஜாபதி எதிரையே, தன்னுடைய அப்பாவினுடைய எதிரையே தன்னுடைய பெண்ணு பிராணனை விட்டுட்டா என்பது இவளோடு கூட வந்த சிவ கணங்களுக்கெல்லாமும் இது தெரியறது. இதை போய் சிவபெருமானிடத்துல போய் சொல்ற, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்றத அடுத்தது பார்க்கலாம் அடுத்த உபன்யாசத்துல. இன்னைக்கு நாம தெரிஞ்சின்ற விஷயம், கணவன் மனைவிக்குள்ள எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுதான். கணவனுக்கு பிடிக்காத காரியத்தை மனைவி செய்யக்கூடாது, கணவனுக்கு கௌரவம் இல்லாத இடத்துல மனைவி போகக்கூடாது. என்னதான் பந்துக்களாக இருந்தாலும் கூட, என்னதான் தனக்கு பிரீத்தியோடு இருக்கிறவளாக இருந்தாலும் கூட, முக்கியத்துவம் கணவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் தான் இன்றைய உபன்யாசத்துல நம்ம பார்த்த விஷயம். இது யார் விஷயத்துல நடந்திருக்குன்னாக்கா, பெருமாள் விஷயத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த கண்ணனும் ருக்மிணியும் இருந்த நிலையை நாம தியானம் பண்ணிட்டு அவளுடைய அனுகிரகம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.